ஒன்பதாம் வகுப்பு மாணவர்களுக்கு வணக்கம். கனமொழி அப்படிங்கிற தலைப்பில் அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது கனங்களின் வகைகள், டைப்ஸ் ஆஃப் செட்ஸ். இதில் நம்ம ஒன்று ஒன்றா பார்க்கலாம். முதல்ல வெற்று கணம் அல்லது வெறுமை கணம். அதனாலே நமக்கு தெரிஞ்சிடும், வெறுமை எதுவுமே இல்லாத கணத்துக்கு பேர், அதாவது உறுப்புகளே இல்லாத கணத்துக்கு பெயர் வெற்று கணம் அல்லது வெறுமை கணம் என்று பெயர். எக்ஸாம்பிளாக ஏ என்பது ஒரு கணம், உள்ளே என்ன இருக்கக்கூடாது, உறுப்புகளே இருக்கக்கூடாது, உள்ளே எம்டியாக இருக்கணும், ஒன்றுமே இல்லாமல் இருந்தால் அதற்கு பெயர் என்னது, வெற்று கணம் அப்படின்னு சொல்லலாம். இந்த வெற்று கணத்தை எப்படி சொல்லலாம் அப்படின்னா, இந்த மாதிரி வெறுமையாக இந்த மாதிரி ஒரு அடையாளம் போடலாம், இல்லை இப்போ ஒரு முட்டை போட்டு இப்போ ஒரு கோடு போடலாம், இது பேர் பையன் அர்த்தம். பையனாலே வெற்று கணம் அல்லது வெறுமை கணம் என்று பெயர். அடுத்தது ஓர் உறுப்பு கணம். ஓர் உறுப்பு கணம் அதிலே தெரிஞ்சது, ஒரே ஒரு உறுப்பை கொண்ட கணத்திற்கு பெயர் ஓர் உறுப்பு கணம் அப்படின்னு வச்சுக்கலாம். இப்போ பிங்கிறது ஒரு கணம், இதுக்குள்ள ஒன்று அப்படின்னு மட்டும் வச்சுக்கோம். இப்போ ஒரே ஒரு உறுப்பு இருக்குது, பிக்குள்ளே ஒரே ஒரு உறுப்பு இருக்கிறதுனால இதற்கு ஓர் உறுப்பு கணம் அப்படின்னு பெயர். நம்ம ஏற்கனவே படித்தோம் இல்லையா, என் ஆஃப் ஏ அப்படின்னா என்னங்க, ஏயில் உள்ள உறுப்புகளின் எண்ணிக்கை. ஏயில் எத்தனை உறுப்பு இருக்குது, உறுப்புகளே இல்லை. அப்போ என் ஆஃப் ஏங்கிறது இங்கே ஜீரோ. எங்கே, வெற்று கணத்தில். இங்கே ஓர் உறுப்பு கணத்தில் என் ஆஃப் பி என்பது ஒன்று, ஒரே ஒரு உறுப்பு, இந்த ஒன்றுங்க இல்லை, ஒரே ஒரு உறுப்பை கொண்டிருக்கிறனால இது ஓர் உறுப்பு கணம். இப்போ இதை ஏன்னு வச்சுக்கிட்டோன்னா அதே தான், என் ஆஃப் ஏ என்பது ஒன்று. இந்த பிக்குள்ள ஏ என்ற ஒரே ஒரு உறுப்பு இருக்குது, அதனால் இதற்கு பேர் ஓர் உறுப்பு கணம். முடி ஒரு கணம் அப்படின்னா முடிஞ்சு போயிடணும், அப்படி முடிஞ்சு போயிடணும், அந்த மாதிரி இருக்கிற கணத்திற்கு பேர் முடி ஒரு கணம். இப்போ ஏசி கொல்ட்டு ஒன்று மூன்று ஐந்து ஏழு, இதோட முடிஞ்சிடுச்சு. இப்போ இதை என்ன முடியும், இப்போ ஏப்பில் எத்தனை உறுப்பு இருக்குது, ஒன்று இரண்டு மூன்று நான்கு, முடிஞ்சதுனால இதற்கு பேர் முடி ஒரு கணம், முடி உரா கணம் அப்படின்னு வச்சுக்கலாம். இப்போ சிசி கோல்ட்டு அப்படின்னா என்ன அப்படின்னா, உள்ளே இருக்கிற எண்களை நம்ம எண்ண முடியாது, அது என் ஆஃப் சி சொல்ல முடியாது. ஒன்று இரண்டு மூன்று நான்கு, மூணு புள்ளி வச்சோம் அப்படின்னா இப்படி போய்கிட்டே இருக்குது, அஞ்சு ஆறு ஏழு எட்டு நூறு நூற்றி ஒன்று அப்படி சொல்லிகிட்டே போயிட்டுருக்கலாம் இல்லையா, எப்பயுமே அது முடியாது, அதனால் இதற்கு பேர் முடி உரா கணம் அப்படின்னு பேர். அடுத்தது சமான கணங்கள். சமான கணங்கள் அப்படின்னு ஒன்று இருக்கும், சமகணங்கள் அப்படின்னு ஒன்று இருக்கும், ரெண்டையும் போட்டு நம்ம குழப்பக்கூடாது. சமான கணங்கள் அப்படின்னா என்ன பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இங்கே சொல்லியிருப்பாங்க கணங்கள் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க, நீ கணங்கள் அப்படின்னு இருக்கும், இங்கே கணம் 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 இருக்கும். இப்போ கணங்கள்னாலே ஒன்றுக்கு மேற்பட்டு இருக்கணும் இல்லையா, அப்போ தான் நம்ம எக்ஸாம்பிள் ஒரு இரண்டு கணங்களை நம்ம எடுத்துக்கலாம். இப்போ ஏ அப்படின்னு ஒரு கணக்கு எடுத்துக்குவோம், இதில் மூன்று ஏழு பத்து பன்னிரெண்டு அப்படின் இருக்கு. இப்போ பின்னு ஒரு கணம் எடுத்துக்கலாம், பி இஸ் ஈக்குவல் டு சி டி இருபது முப்பது அப்படின்னு எடுத்துக்குவோம். இப்போ இரண்டு கணங்கள் இருக்கு இல்லையா, இந்த இரண்டு கணக்கத்தை நம்ம எடுத்துருக்கோம். இரண்டு கணத்தை எப்போ எப்படி சமான கணங்கள்னு சொல்லலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, இதுக்கு நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா, என் ஆஃப் ஏ அதாவது ஏயில் உள்ள உறுப்புகளின் எண்ணிக்கையை பார்க்கணும், வியில் உள்ள உறுப்புகளின் எண்ணிக்கையை பார்க்கணும். அப்படி பார்த்தோம்னா எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா. அப்போ என் ஆஃப் ஏ என்பது என்ன, எத்தனை இருக்குது, ஒன்று இரண்டு மூன்று நான்கு, இங்கே நான்கு உறுப்புகள் இருக்குது. என் ஆஃப் பி எப்படி எத்தனை இருக்குன்னு பார்க்கலாமா, ஒன்று இரண்டு மூன்று நான்கு, நான்கு உறுப்பு இருக்குது. இப்போ ஏயில் உள்ள உறுப்புகளின் எண்ணிக்கையும் பியில் உள்ள உறுப்புகளின் எண்ணிக்கையும் சமமாக இருக்குது, நான்கு நான்கு தான் இருக்குது. அப்படி சமமாக இருந்தால் ஏ மற்றும் பி என்ற கணங்கள் சமான கணங்கள் அப்படின்னு பேர். இது எப்படி எழுதிக்கலாம்னா, சமான கணத்துக்கு இந்த மாதிரி ஈக்குவல்ட்டை கொஞ்சம் வளைச்சி போட்டோன்னா அதுக்கு பேர் என்னது, சமான கணங்கள். அதாவது ஏயில் உள்ள உறுப்புகளின் எண்ணிக்கையும் பியில் உள்ள உறுப்புகளின் எண்ணிக்கையும் சமமாக இருந்தால் அது சமான கணங்கள். இப்போ சமகணங்கள் எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்க்கலாமா. இங்கே எக்ஸாம்பிளாக சின்னு ஒரு கணம் எடுத்துக்கலாம், சியில் நான்கு பத்து இருபது எக்ஸ் அப்படின்னு இருக்குது. இப்போ டீன்னு ஒரு கணம் எடுத்துக்குவோம், டீயில் எக்ஸு பத்து நான்கு இருபது,
இப்போ இது சம கணம், சமம்னாலே தெரியும் ரெண்டு சமமாக இருக்கணும். இப்போ எப்படி இருக்கணும், சியில் உள்ள உறுப்புகள் எல்லாம் டியில் இருக்கணும், டியில் உள்ள உறுப்புகள் எல்லாம் சியில் இருக்கணும். இப்போ நான்கு சியில் இருக்குது, டியில் இருக்கா? ஆ இருக்குது. பத்து சி என்ற கணத்தில் இருக்குது, டி என்ற கணத்தில் இருக்கா? இருக்குது. இருபது என்பது சி என்ற கணத்தில் இருக்குது, டி என்ற கணத்தில் இருக்கா? இருக்குது. எக்ஸ் என்பது சியில் என்ற கணத்திலும் இருக்குது, டி என்ற கணத்திலும் இருக்குது. அப்போ அப்படி இருந்தால் இதற்கு பேர் சமகணங்கள். எப்படி சொல்லலாம், ஏ இஸ் ஈக்குவல் டு பி, சமகணங்கள் அப்படின்னு சொல்லலாம். இதை சார்ந்த கணக்குகளை, பயிற்சி கணக்குகள், எடுத்துக்காட்டு கணக்குகளை செய்யுங்க. நன்றி.